முன்னொரு காலத்தில் யோனான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்னா, நினிவேன்ற ஒரு இடத்துக்கு போப்பா, அந்த நினிவேல ரொம்ப எல்லாமே அக்கிரமம் ஜாஸ்தி பண்ணுறாங்க, அதனால் அதை என்னையாலே பார்க்க முடியலடா, அவங்கக்கிட்ட போய் 40 நாளில் நான் அழிச்சிருவேன், மரியாதையே திருந்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவன் என்ன பண்ணோம், போய் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யணும். அதை விட்டுட்டு இவன் யோப்பான்ற ஒரு இடத்துக்கு போய் நினிவேக்கு டிக்கெட் வாங்காமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தர்ஷீஷுன்ற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு டிக்கெட் வாங்கிடுறான். டிக்கெட் வாங்கிட்டு போகிறான். அப்போது தேவன் வந்து அப்படியே பார்த்துக்கிறாரு, என்ன பண்ணுறான் இவன், இவன் கப்பலோட அடித்தட்டில் போய் படுத்துக்கிறான். படுத்துட்டு நல்லா குரட்டை கொடுத்துங்கிட்டு இருக்கிறான். இங்கே கடலை கொந்தளிக்க வச்சிட்டார். இவர் கொந்தளித்த உடனே அடி செம்ம கொந்தளிக்குது, கொஞ்சமாக அந்த கப்பல் கவுந்துடும். கவுந்தோடனே இந்த ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் வந்திருக்கு, இங்கே ஆகாதவன் எவனோ ஏறி இருக்கான். எல்லா பேசஞ்சரோட நேம் லிஸ்ட் எடுத்து சுருட்டி போடுங்க, அதில் யார் பேர் உள்ளதோ அவன்தான் குற்றவாளின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க. பார்த்தா பேசஞ்சர் லிஸ்டெல்லாம் எழுதி போட்ட உடனே யோனான்ற பேருக்கு சீட்டு விழுந்துருச்சு. சீட்டு எடுத்து போதே, டேய் யோனா எங்கடா, அவன் யோனான்றவன் அடியில் தூங்கிட்டுருக்குறானா, எழுப்புங்கடா அப்படி, இல்லை இல்லை நானே போகிறேன்னு சொல்லி கப்பல் கேப்டன் மடமடன்னு இறங்கி போயிட்டார். இறங்கி போய் யோனா ஏந்திரி அப்படின்னா ஏஞ்சிட்டான். ஏஞ்சிட்டு, யார் நீ, எங்கே போகிற, நான் ஹீப்ரோ, சரி இருந்துட்டு போ, எங்கே போகிற, நான் இந்த மாதிரி தீர்க்க தரிசி, கர்த்தர் வந்து நினிவேக்கு போக சொன்னார், எனக்கு நினிவேக்கு போகிறது பிடிக்கல, நல்லா தரிசிச்சு போயிட்டுருக்கேன், ஏன்டா என் இது தேவையில்லாத வேலையை ஏதாவது தேடிதான் பண்ணுவியாடா, இப்படி பண்ணி வச்சுருக்கே கடல்லாம் கொந்தளிச்சிருச்சு, தயவு செஞ்சு உன் கர்த்தரை கூப்பிட்டுக்கோ, சாமி காப்பாற்றினாலும் காப்பாற்றுவார், மகராசா ஏதாச்சும் ஒன்று பண்ணுறான் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறான். சரி என்னை தூக்கி கடலில் போடுங்க, நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே எல்லாமே இவனை என்ன பண்ணுறாங்கன்னா, தூக்கி கடலில் போட்டுடுறாங்க. கடலில் போட்டுறோன்னா எவ்வளோ நேரம் நீந்த முடியும் உனக்கு, ரொம்ப நேரம் நீந்த முடியாது. அதனால் கர்த்தர் அங்கே ஒரு மீனை வச்சுருந்தார். மீன் வந்துச்சு, யோனாக்கு மீனை பார்த்தோன்னா மூச்சா முட்டிடுச்சு, ஐயோ ஐயோ இவ்வளோ பெரிய மீனா முழுங்கிருச்சின்னு சொல்லிட்டு கூட புளுக் லவக்குன்னு ஒரு முழுங்கு முழுங்கிடுச்சு. உள்ளே போனால் மீன் அப்போ தாப்பா சாப்பிட்ருக்குது, பாதி ஜீரணமான சாப்பாடு உள்ளே இருக்குது, ஐயோ அது நாட்டை குடல போகுது, இவனுக்கு சுற்றி கழுத்தை சுற்றி கடல் பாசியெல்லாம் சுற்றிக்குது, மீன் என்ன தேர்ந்தெடுத்தா சாப்பிடும், இன்றைக்கி பீஸா வேணும், அன்றைக்கி பர்கர் வேணும், சிக்கன் வேணும்னா சாப்பிடும், கண்டது கட்டிது எல்லாத்தையும் வாயில் விட்டுறோம். அதுக்குள்ளே இவர் போய் மாட்டிக்கிட்டார். அப்போ தான் இவனுக்கு ஒரே ப்ரேயரு, அதுவும் இல்லாமல் பாட்டுக்கிட்டலாம் வருது. உள்ளே போயிட்டு இவனுக்கு தூங்கவும் முடியல, பாதி ஜீரணமான சாப்பாட்டில் எங்கே தூங்குவேன், தூங்க முடியல. சரிண்ணா தண்ணி குடிக்கலான்னா, தண்ணி எங்கே மீன் வயதில் எங்கே தண்ணி கிடைக்கும், தண்ணியும் கிடைக்காது. அப்போ தான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டான், அப்படியே உட்காந்து ப்ரேயர் பண்ணுறான். அந்த நேரத்தில் பாட்டு வர்ற, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே அப்படின்னு பாட்டு, ஒரே பாட்டு ஒரே ப்ரேயர். கர்த்தர் பார்க்குறாரு, என்னடா பண்ணிட்டுக்கிற, ஓ பத்தியா உன்னெல்லாம் பட்டினி போட்டால் தான் நாயே, தூங்க விடாமல் பட்டினி போட்டால் தான் உனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மீன் கட்டில் கொடுக்குறாரு, நீ போய் இவனை நினிவேல கொண்டு போய் துப்பிடு அப்படின்னு. மீன் சொன்ன உடனே கேட்டுக்குச்சு, ஏன்னா மீன் வயிற்றுக்குள்ளே போன சாப்பாடு ஜீரணமாக வச்சனா தான் அடுத்த சாப்பாடு சாப்பிட முடியும், இவன் தான் போய் முழுசாக உட்காந்துக்கிறான், அப்புறம் எங்கே சாப்பிட்றது. மீன் வேக வேகமாக போச்சு, கப்பலை விட ஃபஸ்ட்டு செம்ம வேகமாக போச்சு, போனேன்னா மீன் போய் சேர்றதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளாக மீனும் ஃபாஸ்டிங்கு, இவரும் ஃபாஸ்டிங்கு, ஒன்றும் பண்ண முடியல. மீன் போய் துப்புச்சு, இவனை துப்பின உடனே அங்கே மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் போட்டெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படிலாம் இருப்பாங்கள்ல, அவங்க இவன் மீன் வயிற்றுலேருந்து வந்து உழுகத்தை பார்த்துட்டாங்க. மீனுக்காக இவனை வந்தோன்னா போய் தூக்குறாங்க, தூக்கி பார்க்குறாங்க, இவன் கை காலில் ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது. மீன் வயிற்றுலேருந்து இவன் வந்ததுனால இவனை கடவுள்னு நினச்சிட்டாங்க, ஏன்னா அந்த காலத்தில் நினைவேல எல்லாமே மீனைத்தான் கடவுளை கும்பிட்டுருந்தாங்க. மீன் வயிற்றுலேருந்து இவன் வந்துட்டால் கடவுள்னு நினச்சாங்க. அப்போ இவன் வந்து, நான் கடவுளெல்லாம் கிடையாது, கர்த்தர் தான் கடவுள், உங்களோட அக்கிரமத்தை விட்டு நீங்கள் திருந்தில்லைனா 40 நாளில் இந்த நினைவே பட்டணத்தையே காலி பண்ணிடுவேன் கர்த்தர் சொல்லியிருக்காரா அப்படின்னா இவனுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க அவங்க. உடனே என்ன பண்ணாங்க,
அந்த ஊரில் இருக்க சின்ன மனுஷர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே முட்டி போட்டு ஒரே ப்ரேயர், சரியா, செம்ம ப்ரேயர் பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த காலத்தில் அந்த விஷயம் வந்து ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாம் திருந்திட்டாங்க ராஜாவே, எல்லாம் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிட்டாங்களாம். நான் எல்லாம் திருந்திட்டாங்களா அப்படின்னா நானும் திருந்திடுறேன். ஏன்னா இவனுங்க அக்கிரமம் பண்ணுறானுங்கன்னா இவங்கள விட ராஜா பயங்கர அக்கிரமம். மன்னனே வழியே மக்கள் அவ்வழியே, அதே மாதிரி அவர் பயங்கர அக்கிரமம். அவரும் அந்த இதெல்லாம் கட்டில் போட்டார், டேய் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் எவனும் சோறு தண்ணி சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு கொடுக்க இது இலை வைக்கக்கூடாது, போய் ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லாம் மூட்டி போட்டு ஒரே ப்ரேயர், ஒரே பாட்டு, ஒரே பாட்டு பாடி பயங்கர ஆராதனையெல்லாம் பண்ணிட்டுருக்குது. கர்த்தர் பார்த்தாரு, ஆ இவனுக்கு எல்லாமே திருந்திட்டானுங்க, இதுக்கப்புறம் நம்ம இவனுங்களை அழித்தா மரியாதை இல்லை. கர்த்தர் வந்து நல்லவர், ரொம்ப நல்லவர். நீ தப்புலேருந்து வெளியே வந்துட்டினா அடுத்த செகண்ட் உனக்கு ஆசீர்வாதம் தான். அதனால் சரி இவங்களை இது திருந்திட்டானுங்க, இவனுங்களை விட்டுறலான்னு சொன்னால் நோவா கெரிச்சு, இது யோனா கெரிச்சல் ஆயிடுச்சு. ஏண்டவரே இது எனக்கு முன்னாடியே தெரியும், நீ அழிக்க மாட்டேனே, எப்படி இருந்தாலும் நீ இவனுக்கு ஏதாவது திருப்பி தப்புப்படுவானுங்க, நீ அழிச்சிருவேன், நான் அதை போய் டிவி பார்க்குற மாதிரி நாங்கள் போய் உட்காந்துறான்னு சொல்லி ஒரு மூலையில் மணல் மேடில் இவர் ஒரு டென்ட் போட்டு அங்கே உட்காந்து பார்த்துச்சுக்கிறாரு எப்படின்னு. இவனுக்கு சரியான எரிச்சல், ஏண்டவரே என்னை அனுப்பி விடுவேன், நான் வந்து போய் சொல்லுவேன், இவனுங்க வந்து திருந்திடுவானுங்கோ, நீ வந்து இவனுங்களை அழிக்காமல் விட்டுருவேன், அப்போ நான் காமெடி பீஸ் ஆகுறது, இந்த வழியே இல்லாது எவனாச்சும் ஒருத்த நாள் தப்பு பண்ணுவான், நீ அழிக்க நீ அழிக்கிற, நான் அதை பார்க்குறேன்னு அங்கே போய் ஜாலியாக உட்காந்துக்கிறான். பார்த்தாரு இவனுக்கு ஏதாச்சும் பாடம் சொல்லி கொடுக்குன்றா, உன்னை இப்படி விட்டா ஓவராக வாய் பேசிட்டுக்கிற நீன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக இவனோட டென்ட்டு பக்கத்துலேயே மணலில் ஒரு ஆமணக்கு செடி, மணலில் செடி வர்றதே பெரிய விஷயம், ஆனால் மணலில் சுற்றி வர எந்த மரமும் கிடையாது, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆமணக்கு செடி வந்துருச்சு. செடி வந்துட்டு அந்த செடி வந்து காலையில் கொஞ்சம் வெயில் ஏறும்பொழுது இவனுக்கு அப்படியே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த காற்றுக்கு செமையாக இருக்குது, செமையாக இருக்குது. இவன் அனுபவிக்கிறான் அந்த வாவ் சூப்பர் அப்படின்னு அனுபவிக்கிற அந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பூச்சை போய் அந்த ஆமணக்கு சாப்பிட்டுருன்றாரு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு, நேற்று நைட்டு தான் வந்துச்சு, அதுக்குள்ளே பூச்சி சாப்பிட்டு முடிச்சிச்சு. இவனுக்கு ஃபெட்ட போயிட்டான், என்னடா இதுன்னு. அடுத்தது ஒரு காத்தடிக்குது, காத்தடிச்சுன்னு இவன் டென்ட்டுக்கிட்டலாம் பிடிக்கிட்டு போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஆமணக்கு மரம் இருந்த இடம் தெரியாமல் அதுவும் காலி. அப்போ தான் எரிச்சல் வந்துட்டு, ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஆமணக்கு நிழல் இல்லையா, டென்ட்டும் இல்லை, நிழலும் இல்லை, அதனால் வெயில் ஏற ஏற மண்டை சூடாகி தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. மணலில் எங்கே தண்ணி இருக்குது, சுற்றி வேறு கடல், அதான் நீனிமே ஊட்டி தண்ணி வந்து உட்காந்துக்கிறான், நல்லா தண்ணி போய் வாங்கி கூட குடிக்க முடியாது, மண்டை சூடு ஏறி பாடி ஹீட் ஆயிடுச்சு. அப்போ சாவும் தான் நல்லாயிருக்குமே படுத்துட்டான். அப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருப்பான், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. ஐயோ கர்த்தாவே நான் செத்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே ப்ரேயர். அப்போ வந்து கர்த்தர் சொல்கிறாரு, ஏண்டா நீ அந்த ஆமணக்கு விதை போடவும் இல்லை, தண்ணி ஊற்றவும் இல்லை, ஒரே நைட்டில் நான் வளர வச்சு அடுத்த நாள் காய வச்சுட்டேன், அந்த ஆமணக்குக்கே நீ இவ்வளோ எரிச்சல் படுறியே, 20 லட்சம் ஜனத்துக்கு மேலே இருக்கானுங்கோ, அவனுங்க எல்லாத்தையும் அழிஞ்சு போகணும்னு தான் நீ பார்த்துட்டுக்கிற, அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இவ்வளோ பரிதாபப்படுவேன் அப்படின்னு சொல்கிற. அப்போ தான் புரியுது இவனுக்கு, ஓகே மனுஷனுங்க திருந்தது நல்லது அப்படின்னு சொல்லி புரியுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், கர்த்தரோட இடத்துல போய் வெட்டி போட்டு வாடானா வெட்டி போட்டு வந்துடணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யணும், அப்போ நமக்கு ஆசீர்வாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல டச் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த கதையில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாம். தேங்க்யூ.